தமிழகத்தில் பல கட்சிகளை உடைத்த திமுக தலைவர் கருணாநிதி தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் பிளவை ஏற்படுத்துவதாக அதிமுக தலைமை கழக பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி மாவட்டம் தாராநல்லூர் கீரை கடையில் அதிமுக அரசின் 5 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் நாஞ்சில் சம்பத் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், வாரிசு அரசியலில் திமுகவை புற்றுநோய் பாதித்துள்ளதாக விமர்சித்தார். காவிரி முல்லை பெரியாறு பிரச்சினைகளில் மௌனமாக இருந்த தமிழர்களுக்கு துரோகம் இழைத்தவர் கருணாநிதி என்று குற்றம் சாட்டினார். கட்சிகளை உடைப்பதில் கருணாநிதி தேர்ந்தவர் என்றும் நாஞ்சில் சம்பத் விமர்சித்தார். மக்கள் திலகம் எம்ஜிஆரின் காலத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதோ இல்லையோ, டாக்டர் பொற்செல்வி என்கிற ஒரு அழுக்கு பெண்மணியை பயன்படுத்தி இந்த கழகத்தை உடைக்க முயற்சித்தவன் கருணாநிதி. இன்னைக்கு தாயின் அரவணைப்பில் இருக்கின்ற பேராசிரியர் தீரன் அவர்களை பயன்படுத்தி பாட்டாளி மக்கள் கட்சியை இரண்டாக உடைத்தவன் கருணாநிதி. வைகோவினுடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இன்றைக்கு விஜயகாந்தனுடைய திமுக தேமுதிகவையும் ரெண்டாக உடைத்து இன்றைக்கு இதிலே ஏதாவது பொறுக்கிக் கொள்ளலாமா என்று இந்த நாட்டிலே எலும்புக்கு அலைகிற நாயை போல தமிழ்நாட்டு அரசியலிலே ஒரு கடைத்தரமான வியாபாரத்தை கருணாநிதி இன்றைக்கு தொடங்கி